हेलो फ्रेंड्स नम वीडियो नम चल सब्सक्राइबर और टीवीएस अपाची आरटीआर 204 वीकुम टीवीएस अपाची आरटीआर 164 वीकुम इडे और कंपैरिजन वीडियो केटर कंपैरिजन रेंडु बाइकल विषय विषय मारुपड़ुदु எந்த பைக்கில் அதிக அட்வான்டேஜஸ் இருக்குது, எந்த பைக்கில் வந்து கம்மியான டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, எந்த பைக்கை வாங்கலாம், எந்த பைக்கை வாங்கக்கூடாது, எந்த பைக் வந்து யார் யாருக்கு செட் ஆகும் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் கம்பேரிசனை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த ரெண்டு பைக்குக்கு இடையே உள்ள பொதுவான விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த ரெண்டு பைக்லையுமே ஃபோர் வால் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோர் வால் இன்ஜின்னா ரெண்டு வால் வந்து இன்லெட் வால், அதாவது ஏர் ஃபியூல் மிக்சர் உள்ளே வரத்துக்கு. ஏர் ஃபியூல் மிக்சர்னா காற்று மற்றும் பெட்ரோல் கலவை, இந்த காற்றும் பெட்ரோலும் கலந்து உள்ளே வரத்துக்கு ரெண்டு வால்வும். ரெண்டு வால் வந்து காற்று மற்றும் எரிபொருள் கலவை எரிஞ்ச பிறகு வெளியே போகிறதுக்கு, அதாவது எக்ஸாஸ்ட் கேஸ் வெளியே போகிறதுக்கு ரெண்டு வால்வும் கொடுத்துருக்காங்க. இதில் இன்லெட் வால்வ் எது, எக்ஸாஸ்ட் வால்வ் எது, நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனா, ரெண்டு வால் வந்து பெருசாக இருக்கா, இந்த ரெண்டு பெருசாக இருக்கிற வால் வந்து இன்லெட் வால், ரெண்டு வால் வந்து சின்னதாக இருக்கா, ஸோ இந்த ரெண்டு வால் வந்து எக்ஸாஸ்ட் வால். பெருசாக இருந்துச்சுன்னா அது இன்லெட் வால், சின்னதாக இருந்துச்சுன்னா அது எக்ஸாஸ்ட் வால்வ். இப்படி தான் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். டைப்ஸ் ஆஃப் இன்ஜின் வந்து நிறைய இருக்குது, வால்வை பேஸ் பண்ணி, அதாவது டூ வால்வ் இன்ஜின் இருக்குது, ஃபோர் வால்வ் இன்ஜின் இருக்குது, சிக்ஸ் வால்வ் இன்ஜின் இருக்குது, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் வால்வ் இன்ஜின் இருக்குது. நான் அதை பற்றி இன்னொரு வீடியோவில் நம்ம தெளிவாக அதை பற்றி பேசிக்கலாம். ரெண்டாவது பொதுவான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த ரெண்டு பைக்லேயும் ஆர்டிஆர் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி இருக்குது. ஆர்டிஆருக்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரேசிங் த்ராட்டில் ரெஸ்பான்ஸ். அதாவது நம்ம பைக்கை ஆக்சிலரேட் பண்ணோம்னா, ஆக்சிலரேட் பண்ண உடனே வந்து அதுக்கேற்ற மாதிரி பைக் ரெஸ்பான்ஸ் பண்ணி மூவ் ஆகிறது தான். ஸோ நம்ம எவ்வளோ ஆக்சிலரேட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி டக்குன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ரேசிங் த்ராட்டில் ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த டெக்னாலஜிலாம் வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மற்ற பைக்கை பொதுவாக வழக்கமாக ஓட்டிட்டு திடீர்னு வந்து நீங்கள் வந்து அப்பாச்சி பைக்கை ஓட்டுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு மற்ற பைக்கை ஓட்டுறத விட இந்த பைக் ஓட்டும்போது வந்து நல்லா ஃபீல் ஆகும். நம்ம ரேஸ் பண்ண உடனே பைக் வந்து மூவ் ஆகுறது நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணலாம். ஆர்டிஆர் பைக்கை ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு வந்து இது தெரியுமான வாய்ப்பு இல்லை. பட் ஃபஸ்ட்டு முறை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா வேறு பைக்கை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபீல் பண்ணலாம். மற்ற பைக்கை விட இந்த பைக்கில் வந்து ஆக்சிலரேஷன் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்கும். மூணாவது பொதுவான விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த ரெண்டு பைக்லேயும் ஆயில் கூல்ட் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பொதுவான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ரெண்டு பைக்லேயும் ரேமர் இன்டேக் அசிஸ்ட் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி இருக்குது. இந்த டெக்னாலஜினால நமக்கு என்ன பயன்னு பார்த்தோம்னா, மற்ற பைக்லலாம் வந்து ஏர் ஃபில்டர் சீட்டுக்கு அடியில் இருக்கும், பட் இந்த பைக்கில் ஏர் ஃபில்டர் வந்து இன்ஜின்கெல்லாம் முன்னாடி இருக்கும். இந்த மாதிரி முன்னாடி இருக்கும்போது பைக்கை ஓட்டிட்டு போகிறோம்னா எதிர்காத்து வந்து ஸ்ட்ரைட்டாக ஏர் ஃபில்டர் மேலே படும். ஸோ எப்போவுமே வந்து ஒரு பொருள், அதாவது எரியணும்னா நமக்கு வந்து ஆக்சிஜன் தேவைப்படும். ஸோ நம்ம பைக்கை ஓட்டிட்டு போகிறதால காற்று வந்து ஸ்ட்ரைட்டாக ஏர் ஃபில்டரில் பட்டு ஃபில்டர் ஆகி காற்று நிறைய வந்து இன்ஜினுக்கு கிடைக்கும். ஸோ இன்ஜினுக்குள்ள நிறைய காற்று போச்சுன்னா ஆக்சிஜனும் நிறைய கிடைக்கும். ஸோ ஃபியூலும் அந்த ஏரும் நல்லா மிக்ஸ் ஆகி ரிச்சான ஏர் ஃபியூல் மிக்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ கம்பஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் நிறைய இருக்கிறதால நல்லா கம்ப்ளீட்டாக கம்பஷன் நடக்கும். ஸோ பவரும் சரி மைலேஜும் சரி நல்லா மைன்யூட்டாக இன்க்ரீஸ் ஆகும் மற்ற பைக்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது. அடுத்த பொதுவான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த ரெண்டு பைக்கு இடையே இந்த ரெண்டு பைக்கில் இருக்கிற இன்ஜினுக்குள்ள நேனோ ஃப்ரிக்ஸ் கோட்டிங் அப்படின்ற ஒரு கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது சம் நேனோ பார்ட்டிகல்ஸ் வச்சு இந்த இன்ஜினுக்குள்ளே கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கோட்டிங் கொடுக்கறதால ரெண்டு மூவிங் பார்ட்ஸுக்கு இடையே உள்ள ஃப்ரிக்ஷன் வந்து கம்மியாகும், அதாவது தேய்மானம் வந்து இந்த பைக்கில் இருக்கிற இன்ஜினுக்குள்ளே கம்மியாக இருக்கும். அதே சமயம் பைக்கை ஓட்டிட்டு போகும்போது வைப்ரேஷன்ஸும் சரி சத்தமும் சரி ரொம்பவும் கம்மியாக கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் வந்து இந்த கோட்டிங் கொடுக்கறதால நமக்கு கிடைக்குது. அடுத்த பொதுவான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ரெண்டு பைக்லையுமே கார்புரேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனெல்லாம் வந்து இந்த ரெண்டு பைக்லையுமே ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தான். இந்த ரெண்டு பைக்லையுமே 5 gears டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்தை தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு பைக்லையும் அலாய் வீல் தான், டியூப்லெஸ் டயர் தான். இந்த ரெண்டு பைக்லையுமே ஃபுல்லி டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் இந்த ரெண்டு பைக்குக்கு இடையே உள்ள பொதுவான விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம். இனிமே வந்து இந்த ரெண்டு பைக்குக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்து இந்த ரெண்டு பைக்கில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 204V உடைய இன்ஜின் 197.75 cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின். இந்த பைக்குடைய மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 20.7 பிரேக்காஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். மேக்ஸிமம் டார்க் பார்த்தோம்னா 18.1 Nm டார்க்காக ப்ரொடியூஸ் பண்ணும். டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 164V உடைய இன்ஜின் 159.7 cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான். இந்த பைக்குடைய மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 16.1 பிரேக்காஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 14.8 Nm டார்க்காக ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த இடத்துல நம்ம பிரேக்காஸ் பவரையும் டார்க்கும் கம்பேர் பண்ண முடியாது. அதற்கு காரணம் என்னன்னா, வேற வேற சிசி, சோ அந்தந்த சிசிக்கு அந்தந்த பிரேக்காஸ் பவரும் அந்தந்த டார்க்கும் வந்து கரெக்டா இருக்கு. இதுவே வந்து ஒரு ஆப்டான பிரேக்காஸ் பவரும் ஆப்டான டார்க் தான் அந்தந்த சிசிக்கு. ஆர்டிஆர் 204V ஏஆர்டி ஸ்லிப்பர் கிளச் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது ஆன்டி ரிவர்ஸ் டார்க் ஸ்லிப்பர் கிளச். பொதுவாக வந்து வெட் கிளச் இருக்கிற பைக்லாம் வந்து நம்ம கிளச்சை பிடிக்கிறோம்னா ரெண்டு கிளச் பிளேட்டும் வந்து முழுமையாக பிரிஞ்சிடும். முழுமையாக பிரிஞ்சதால வீல் வந்து ஒரு ஆர்பிஎம்லையும் இன்ஜின் வந்து ஒரு ஆர்பிஎம்லையும் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம கியரை ஷிஃப்ட் பண்ணிட்டு கிளச்சை விடும்பொழுது ரெண்டும் வேறு வேறு ஆர்பிஎம்ல சுற்றுறதால நமக்கு வந்து சடனாக வந்து ஒரு ஜர்க் கிரியேட் ஆகும். பட் இந்த ஏஆர்டி ஸ்லிப்பர் கிளச்சில்
கிளச்சை பிடிக்கும் பொழுது கிளச் பிளேட் வந்து ஃபுல்லாக டிஸ்எங்கேஜ் ஆகாது, தொட்டும் தொடாமல் இருக்கும், அதாவது பார்ஷியலாக வந்து டிஸ்எங்கேஜ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் வீலும் சரி இன்ஜினும் சரி சேம் ஆர்பிஎம்ல சுற்றும். ஸோ இப்போ நம்ம கீரை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு கிளச்சை விட்டோம்னா எந்தவித ஜர்க்கும் கிரியேட் ஆகுது. காரணம் என்ன, ரெண்டுமே வந்து ஒரே ஆர்பிஎம்ல சுற்றுது, அதாவது ஒரே ஸ்பீடில் தான் இருக்குது. ஸோ நமக்கு எந்தவித ஜர்க்கும் வந்து கிரியேட் ஆகாது. இதனால் நமக்கு என்ன லாபம், வண்டி வந்து நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும் கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது. பொதுவாக வந்து நம்ம வளைவிலலாம், அதாவது டேர்னிங்கில் வந்து நம்ம கியரை ஷிஃப்ட் பண்ணுவோம், அதாவது கியரை குறைப்போம். அந்த மாதிரி சமயத்தில் கியரை குறைச்சிட்டு கிளச்சை விட்டனா லைட்டாக ஜர்க் இருக்கும். பட் இந்த ஸ்லிப்பர் கிளச் இருந்துச்சுன்னா டேர்னிங்கில் கூட உங்களுக்கு வந்து அந்த ஜர்க்கே கிரியேட் ஆகாது. ஸோ கண்ட்ரோல் சூப்பராக கிடைக்கும் டேர்னிங்கில், அழகாக வந்து டேர்ன் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். பட் ஆர்டிஆர் 164 வீல வெட் கிளச் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்டிஆர் 204 வீல ரெண்டு வீலுமே டிஸ்க் பிரேக் இருக்குது, ஆப்ஷனாக வந்து டூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவும் வந்து வரவேற்கத்தக்க விஷயம். ஆர்டிஆர் 164 வீல ரெண்டு வழியுமே டிஸ்க் இருக்கு, பட் வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கூட அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணல. பட் சிங்கிள் சேனல், அதாவது ஃப்ரண்ட்ல ஏபிஎஸ் கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆர்டிஆர் 204 வியுடைய மைலேஜ் பார்த்தீங்கன்னா 40 km/L மேலே தர தான் வந்து பயன்படுத்துகிறவங்க சொல்கிறாங்க. பட் நம்ம ஓட்டுறதை பொறுத்து தான் இருக்குது. ஆர்டிஆர் 164 வீல 45-50 km/L வந்து மைலேஜ் தரதாகவும் சொல்கிறாங்க. நம்ம கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் வந்து இவ்வளோ மைலேஜ் தரதா வந்து கமெண்ட்டில் பண்ணியிருக்காங்க. ஆர்டிஆர் 204 வியுடைய டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 140 km/h மேலே போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பைக் மொத்தம் 8 கலரில் 8 வேரியண்ட்டில் வருது. சரி, இந்த 8 வேரியண்ட்டில் எந்த வேரியண்ட் பெஸ்ட்டுன்னா பெஸ்ட் எதுன்னு சொல்ல முடியாது. பட் நான் வாங்கினேன்னா நான் எந்த வேரியண்ட்டை வாங்குவேன்னா டுவல் சேனல் ஏபிஎஸ் கொண்ட ரேசிங் எடிஷனை தான் வாங்குவேன். ரேசிங் எடிஷனில் தான் வந்து ஏஆர்டி ஸ்லிப்பர் கிளச் கிடைக்குது. இப்போ ஆர்டிஆர் 164 வியுடைய டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 130 km/h மேலே போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பைக் மொத்தம் 3 கலரில் 3 வேரியண்ட்டில் வருது. இந்த 3 வேரியண்ட்டில் எது பெஸ்ட்னா, அதாவது நான் எதை வாங்குவேன்னா டுவல் டிஸ்க் கொண்ட ஃபியூல் இன்ஜெக்ஷன் வேரியண்ட் தான் வாங்குவேன். நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் நான் சொன்ன வேரியண்ட்டே வாங்குங்க, அதுவே வந்து சிறந்ததாக இருக்கும். ஆர்டிஆர் 204 வியுடைய எக்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 90,000-லிருந்து 105,000 வரைக்கும் வருது. ஆர்டிஆர் 164 வியுடைய எக்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 85,000-95,000 வரைக்கும் வருது. இந்த ரெண்டு பைக்குக்கு இடையே உள்ள ஒரு பொதுவான அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ரெண்டு பைக்கில் ஆப்ஷனாக வந்து பிரெல்லி டயர்ஸ் அப்படின்ற ஒரு டயர்ஸை கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குற அந்த நார்மல் டயர்ஸே வந்து நல்லா தான் இருக்கும். பட் இந்த பிரெல்லி டயர்ஸ் போட்டோம்னா இன்னும் நல்லா கிரிப்பு கிடைக்கும், இன்னும் நல்லா லைஃபு கிடைக்கும். அது என்னடா இந்த பிரெல்லி டயர்ஸ்னா, பெரிய பெரிய ரேசிங் கார்ஸ்லையும் ரேசிங் ஸ்போர்ட்ஸ் பைக்லேயும் வந்து இந்த டயர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டயர்ஸ் வந்து பொதுவாக வந்து லைஃப் நல்லா வரும், நல்லா கிரிப்பு கிடைக்கும். ஸோ நம்ம ரோட்டுக்கு அந்த டயரே போதுமானது தான். பட் இந்த பிரெல்லி டயர்ஸ் வாங்கினோம்னா இன்னும் நல்லா கிரிப்பு கிடைக்கும், இன்னும் நல்லா நமக்கு வந்து லைஃப் கிடைக்கும்ன்றது தான் நான் சொல்ல வரேன். ஆர்டிஆர் 204 வியுடைய அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க, டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த பைக்கில் ஆயில் கூல்ட் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க, அதுவே போதுமானது தான். பட் இந்த பைக் வந்து டைரக்ட் காம்படிஷன் எது கூடனா பஜாஜ் NS200 தான் காம்படேட் பண்ணுது. அந்த பஜாஜ் NS200 பார்த்தீங்கன்னா லிக்விட் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ காம்படேட் பண்ணுற இந்த பைக் வந்து இதுவும் லிக்விட் கூல்ட் இன்ஜின் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். பட் ஆயில் கூல்ட் இன்ஜினே வந்து போதுமானது தான். ஆர்டிஆர் 164 வியுடைய அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா இந்த பைக்குடைய கூலிங் சிஸ்டம் தான். இந்த பைக்குடைய கூலிங் சிஸ்டம் வந்து ரொம்பவும் அற்புதமாக இருக்குது. 160cc ஆயில் கூல் இன்ஜின்ன்றது ரொம்பவும் சூப்பரான விஷயம். இந்த பைக்குடைய டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுக்கல, அட்லீஸ்ட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இப்போ இந்த ரெண்டு பைக்கில் எந்த பைக் பெஸ்ட் அப்படின்றத நீங்கள் கேட்டிருந்தீங்க. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு எப்படி இருக்குன்னா, ப்ரோ நான் வந்து கண் வச்சுருக்கேன், எனக்கு மூக்கும் இருக்குது, பட் நான் வந்து எனக்கு எதனா ஒன்று தான் வேணும், ஒன்று கண்ணு நோண்டி போட்டுணும் மூக்கு வச்சுக்கணும், இல்லை மூக்கு அறுத்து போட்டோம்னா கண்ணு தான் வேணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னடா அவன் லூஸ் மாதிரி பேசுகிறானே நினைக்காதீங்க, உண்மையே தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கண்ணு தேவைப்படும், நீங்கள் சுவாசிக்கிறீங்கன்னா உங்களுக்கு மூக்கு தேவைப்படும். அந்த மாதிரி தான் உங்கள் பயன்பாட்டுக்கு எந்த பைக் வேணும்ன்ட்டு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ இந்த ரெண்டு பைக்கில் எது பெஸ்ட்டு அப்படின்லாம் கிடையாது, ரெண்டு பைக்குமே வந்து ஒரு நல்ல பைக் தான். யாருக்கு எந்த பைக் வேணுன்றது உங்களுக்கு தான் தெரியும். எப்படி சொல்கிறேன்னா, உங்ககிட்ட வந்து காசு கம்மியாக இருக்குது, இல்லை நான் வந்து இந்த யூஸுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு மைலேஜ் வேணும், சிசி கம்மியாக இருக்கும் அப்படின்லாம் நினைக்கிறது வந்து உங்களுக்கு தான் தெரியும். ஸோ இந்த ரெண்டு பைக்குமே சூப்பரான பைக். இந்த ரெண்டு பைக்கில் நீங்கள் எந்த பைக் எடுத்தாலும் வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஸோ எந்த பைக் பெஸ்ட்டுன்ட்டு நீங்கள் தான் தீர்மானிக்கணும். ஸோ உங்கள் பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் காசுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரெண்டு பைக்கில் எது இருக்கோ அப்படின்றத நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். பட் இருந்தாலும் எப்போவுமே வந்து கடைசியில் வந்து எந்த பைக் பெஸ்ட் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இப்போ நான் சொல்ல போகிற பைக் தான் பெஸ்ட்டுன்னு கிடையாது, இன்னொரு பைக்கும் பெஸ்ட்டு தான். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ வந்து எனக்கு ப்ரைஸ் முக்கியம் கிடையாது, நான் எந்த யூஸ்க்குனா யூஸ் பண்ணிக்குவேன், எனக்கு எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பட் எனக்கு ஏன்னா ஒரு பைக்கை வாங்கணும், ஆனால் நல்லா வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், ஆர்டிஆர் 204 வி தான் பெஸ்ட்டாக இருக்கும். காரணம் என்னென்னா, அதில் வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது. ஸோ வாங்குறதும் வாங்கணும், நல்லா சேஃப்டியோட ஒரு பைக்கை வாங்குவோம் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். அதுக்குன்ட்டு ஆர்டிஆர் 164 வி வந்து மொக்க பைக்கா அப்படின்லாம் நினைக்காதீங்க. ரெண்டு பைக்கும் நல்ல பைக்கு தான், அந்த பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்குங்கன்றதான் நான் சொல்ல வரேன்.
இந்நேரம் ஆர்டிஆர் 164V ஃபேன்ஸ் என்ன எப்படியும் கமெண்ட்ல கழுவி ஊத்த ஆரம்பிச்சுட்டு இருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அப்படி இல்லை இந்த வீடியோவில் ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் தெரியப்படுத்துங்க. அடுத்து நம்ம என்ன வீடியோ அப்லோட் பண்ணலாம் அதே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.